கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். தனக்கு பிடித்த ஹீரோக்களின் படங்கள், பூஜை போடும் தேதி, படத்தின் தலைப்பு, ஹீரோயின், டைரக்டர், படம் ரிலீஸ் ஆகும் தேதி என ஒவ்வொரு செய்தியையும் ரசிகர்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பாங்க. தமிழ் சினிமாவின் வசூல் ராஜாக்களான ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா இவர்களுடைய அடுத்த படங்கள், அந்த படங்களை இயக்கப் போகும் இயக்குநர்கள் ஒரு வழியாக முடிவு செய்யப்பட்டிருக்காங்கன்னு செய்தி வெளிவந்திருக்கு. சங்கர் மீண்டும் கமலஹாசனை வைத்து இந்தியன் 2 திரைப்படத்துக்கான ஷூட்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்தை தயாரிக்கிறாங்க லைகா நிறுவனம். துப்பாக்கி, முருகதாஸ் விஜய் இணைந்து கொடுத்த வெற்றி படம். முருகதாஸ் மீண்டும் விஜயை ஹீரோவாக வைத்து ஒரு படத்தை இயக்க போறாரு. இதற்கான ஷூட்டிங்கும் கிளம்பிட்டாங்க. விவேகம் படத்தை இயக்குன சிவா மீண்டும் அஜித்தையே ஹீரோவாக வச்சு ஒரு படத்தை இயக்க இருக்காரு. விவேகம் படத்தை தயாரிச்ச சத்யஜோதி பிலிம்ஸே இந்த படத்தையும் தயாரிக்கிறாங்க. இயக்குனர் செல்வராகவன் மாறுபட்ட சினிமாவை இயக்குபவர். செல்வராகவன் உடனே சூர்யாவை ஹீரோவா வச்சு ஒரு படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்தை தயாரிக்கிறாரு எஸ் ஆர் பிரபு. வசூல் ராஜாக்களான இந்த 5 ஹீரோக்களின் இந்த 5 படங்களுடைய அடுத்தடுத்த செய்திகளை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். திட்டி வாசல், நாசர் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிக்க மகேந்திரன் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு பிரதீப் முரளி. தமிழ்நாட்டில் நடக்கும் தற்கொலைகளுக்கான காரணம் என்ன என்பதை கையில் எடுத்திருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த படம் வெளிவந்திருக்கு. நான் வந்து ஸ்ரீனிவாசராவ், திட்டி வாசல் தமிழ் படம் ப்ரொடியூசர். தமிழில் வந்து ஃபஸ்ட்டு முதல் படம் என்னோடய படம் இது. கன்னடா அண்டு தெலுங்கில் நிறைய படம் பண்ணியிருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். பிரதாப் முரளி ஒரு புது டைரக்டர், சோசியல் மெசேஜ் ஓரியன்டாக இந்த மூவி எடுத்திருக்கோம். நான் திட்டி வாசல் அப்படிங்கிற படத்து மூலமாக இயக்குனராக அறிமுகமாகிறேன். திட்டி வாசல் அப்படிங்கிறது வந்து ஜெயிலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதவு இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதவு தான் வந்து திட்டி வாசல். எல்லோரும் என்ட்ரன்ஸ் ஆகிருக்கு, பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் காமிச்சிருப்பாங்க, ஜெயிலுன்னு காமிச்சோடனே ஒரு சின்ன கதவில் வெளியே வரது. ஸோ இது வந்து ஒரு ஜெயில் பேக்ட்ராப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறனால திட்டி வாசல்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். என்னோடய பேர் ஹரீஷ், நானும் என்னோடய பிரதர் சதீஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டி வாசல் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தில் நாங்கள் வந்து மொத்தமாக 3 சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். ஐம் இஷா அகர்வால், ஐ எம் மிஸ் இண்டியா எக்ஸ்பி 2015, குளோபல் இன்டர்நேஷனல் பிரின்சஸ் 2017, அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி to be a part of Thithi Vasal movie. This is my very first Tamil movie. This song called Androidum, which is a very beautiful song for youngsters, people who love fun, and all songs are very beautiful. Naan Kinni Vinod, enoda first padam Thithi Vasal. All our team effort and co-artist and லைட் மேன் யார் யார் வேலை பண்ணிருக்காரோ படத்தில் எல்லாருக்கும் நன்றி. என் பேர் வந்துட்டு ஷிவகுமார். நான் வந்துட்டு பெங்களூர். தமிழில் வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் எடுத்திருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு கோ ப்ரொடியூசராக வந்துட்டு நான் வேலை பண்ணியிருக்கிறேன். நம்ம தமிழில் வந்துட்டு ஃபஸ்ட்டு படம், சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு மூவி, குடும்பத்தோடு எல்லாம் பார்க்கலாம். கௌதம் கார்த்திக் இந்த ஆண்டு முத்துராமலிங்கம், இவன் தந்திரன், ரங்குன், ஹரஹர மகாதேவகே, இந்திரஜித் இந்த 5 படங்களில் நடிச்சிருக்காரு. இதில் 3 படங்கள் நிறைவான வரவேற்பை தந்திருக்கு. 6 அத்தியாயம், இந்த படத்தை 6 அத்தியாயமாக பிரித்து 6 இயக்குனர்கள் இயக்கியிருக்காங்க. 6 ஒளிப்பதிவாளர்கள் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. தாஜ்னூர் உட்பட 5 இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு சங்கர் தியாகராஜன். உருவாக்கத்தில் மட்டும் இல்லை, இந்த படத்தில் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குன்றத படம் வெளிவரும்போது தெரிஞ்சுப்போம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர்கள் பார்த்திபன், சேரன், சசி உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரு கான்செப்டில் இருக்க ஷார்ட் ஃபிலிம்ஸை ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபிலிமாக ப்ரெசென்ட் பண்ணுது. ஒரு ஒரு ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ட்ரூத் ரிவீல் பண்ணுற மாதிரியான இது நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. தமிழில் அது மாதிரி ஒரு
வீடு இருவாசல் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு எஃபெக்டிவாக எதுவும் ட்ரை பண்ணல. ஸோ இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகும். ஆறு பேர் சேர்ந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆட்சி நடத்துறதுக்கே இங்கே ரெண்டு பேர் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரே பதவிக்கு ரெண்டு பேர் தேவைப்படும் போது இந்த ஆறு பேர் சேர்ந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மிஸ்டர் ஸ்ரீதர் இந்த படத்துக்கு இருக்க ஆறு பேரில் ஒருத்தர், அவர் சொன்னார் இந்த கதைகள் எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வரைக்கும் என்னென்னா தனித்தனியாக துண்டு துண்டாக இருக்கும் போல இருக்கு இந்த படம், இது எப்படி இணைக்கிறதுன்னு. ஸ்ரீதர் சொன்ன ஒரு லிங்க் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு ஈடுபாட்டையும் ஏற்படுத்தியிருக்கு. சினிமாங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது வந்து இன்றைக்கி வந்து சின்ன படங்களை வந்து தேட்டருக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அத்திப்பூத்த மாதிரியான ஒரு அபூர்வமாக தான் நடக்கும் அந்த. ஸோ அப்படி இருக்க சூழலில் சினிமாவுக்கான இன்னொரு மார்க்கெட்டு இன்னொரு சோர்ஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த படம் வந்து அதை நோக்கி நகருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தியம் ஆறு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மெயின் வந்தது காரணம் வந்து இப்போ நட்புவட்டம் வந்து இப்போ கேபிள் சங்கர் சார் இருக்கார், அஜயன் பாலா இருக்கார் என்னோடய நட்பு வட்டத்தில். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நான் வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு நட்பு போயிட்டுருக்கு. ஸோ சார் கேபிள் சங்கர் சார் நீங்கள் சொன்ன அந்த கிளைமேக்ஸோட வந்து எஜ் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அது வந்து படத்தை வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விஷயங்களும் அதே மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப வந்து நம்புகிறேன். ஆறாவது அத்தியாயம் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் இனி எதிர்கால சினிமா. இது நிச்சயமாக ரெண்டு வருஷத்தில் பாருங்கள் நடக்கும். இனிமேலாம் ஒரு தயாரிப்பாளர் வந்து கதையை கேட்டு படத்தை எடுத்து அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். இனி டீம் டீமாக சேர்ந்து சேர்ந்து ஃபார்ம் பண்ணி ஃபியம் பண்ணி தான் படம் பண்ண முடியும். இப்போது ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து சேரன், அறிவுலகன், நான் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஆறு பேர் ஏழு பேர் போய் சேர்ந்துக்கணும், ஒரு படத்தை எடுக்கணும். அந்த படத்தை எடுக்கிறதுக்கு சங்கர் தியாகராஜன் மாதிரி ஒருத்தர் வந்து பேக்ரவுண்டில் இருப்பார். அவர் ப்ரொடியூசராகவும் சொல்லலாம், ஃபைனான்ஸாகவும் சொல்லலாம். நாங்களாம் பேமெண்ட்லாம் வாங்கக்கூடாது. படத்தை எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து நல்லா போயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ஷேரில் தான் எல்லோரும் எடுத்துக்க முடியும். இதுதான் இனி நடக்கும். அந்த வகையில் இந்த படம் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த படம் ரிலீஸ் பண்ணுறப்ப ப்ரமோஷனுக்கு பெருசாக செலவு பண்ண தேவையிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரம் த கோஸ்ட் புக்குன்னு ஒன்று எழுதியிருக்காங்க, அதில் இருக்கிற ஜிஎஸ்டி மட்டும் வேறு கலரில் போட்டு போஸ்ட் அடித்தாங்கனாலே போதும்னு நினைக்கிறேன். படத்துக்கு தேவையான பப்ளிசிட்டி கிடைச்சிடும். பேயை தாண்டியும் ஜிஎஸ்டிக்கு பவர் உண்டு நம்புகிறேன். குலோ பாகாவளி படத்துக்கு பிறகு பிரபுதேவாவும் பார்த்தி படத்துக்கு பிறகு நிவேதா பத்ராஜும் இணைந்து ஹீரோ ஹீரோயினா ஒரு படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு சுமந்த் ராதாகிருஷ்ணன். ஆறிலிருந்து ஆறு வரை 6 to 6 இந்த படம் 6 மணி முதல் 6 மணி வரை நடக்கும் சஸ்பென்ஸ் திரில் திருப்பங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால், தயாரிப்பாளர் தானு உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. ரிஷிராஜ் தயாரிப்பில், ஸ்ரீஹரிஷ் இயக்கத்தில், கௌஷிக் ஹீரோவா நடிக்க, குஷ்பு சிங் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஐ விஷ் எவ்ரிஒன், ரிஷிராஜ் சார் மட்டும் இல்ல எல்லாருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். சின்ன படங்கள் பெரிய படங்கள் அப்படி இல்லாமல் தமிழ் திரைப்படங்கள் எப்பவுமே ஜெயிக்கணும், எப்பவுமே வந்து வெற்றி பெறணும். ரோஷன் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலும் டிஎஸ்எஸ் ப்ரொடக்ஷனும் இணைந்து சேர்த்து செய்த படம் 6 to 6. இது வந்து இன்றைக்கி ஓடக்கூடிய தரமணி போன்ற படங்களும் ஹரே ஹரே மகாதேவிக்கு மாதிரி படங்களும் எப்படி படம் ஓடிச்சு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில், அந்த மாதிரி அந்த லிமிட்டுக்கு போகாமல் ஒரு சென்ட்ரல் லிமிட்டில் இந்த படத்துடைய நாட் இருக்கும். விவேகா ஸ்னேகன் லிரிக் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. 4 சாங் ரொம்ப பெரிய அளவில் வரப்போகுது. என் பெயர் ஸ்ரீஹரி. 6 முதல் 6 வரை திரைப்படத்தின் இயக்குனர். ஒரு வித்தியாசமான கதை அமைப்பு உள்ள படம். காலை 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 6 மணிக்கு முடியும். இன்பிட்டுவின் நடக்கும் நிகழ்வுகளே இந்த படத்தின் கதை. நான் ஜீவா வர்ஷினி, மியூசிக் டைரக்டர். தெலுங்கில் ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்கேன் நான். தமிழில் வந்து முதலாக இந்த படம் பண்ணிட்டேன் நான், ஆல்ரெடி பண்ணியாச்சு. இந்த படம் பேர் வந்து 6லேருந்து 6 வரை. சாங்ஸு 4 பாட்டு, சூப்பராக வந்துச்சு எல்லா பாட்டுமே. படத்தோட டைரக்டர் ஸ்ரீஹரி சார் படத்தை கதையாக எப்படி நரேட் பண்ணாரோ அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு நல்ல படமாக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ எம் குஷ்பு சிங் ஃப்ரம் சண்டிகர். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி 6 to 6 இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆசம் சாங்ஸ், நைஸ் கேரக்டர் ஆஃப் மைண்ட் இன் திஸ் மூவி ஆஸ் அ லீட் ஏஞ்சல் மை நேம் இன் திஸ் மூவி. 6.6 6லேருந்து 6. இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் நேம் சுரேஷ். இந்த படத்தில் 4 சாங்கு 4 விதமாக வந்திருக்கு.
ஒரு ஒரு சாங் ஒரு ஒரு ஜேனலில் இருக்குது. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி விஷுவல் நல்லா பண்ணியிருக்கோம். நடிகர் காளி வெங்கட்கும் சென்னையை சேர்ந்த ஜனனிக்கும் கடந்த செவ்வாய்க்கிழமை திருமணம் நடந்தது. இவர்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்துவோம். நடிகை நயன்தாரா நடித்து விரைவில் வெளிவர இருக்கும் திரைப்படம் அறம். இந்த படத்தில் கலெக்டராக நடித்திருக்கும் நயன்தாரா சமூக பிரச்சனைகள் பலவற்றை கையில் எடுத்திருக்காங்க. இந்த படம் மூலமா தேசிய விருது கிடைக்கணும் நம்புறாங்க. ரசூல் பூக்குட்டி, கேரளத்தை சேர்ந்த இவர் ஆஸ்கர் விருதை பெற்ற சவுண்ட் இன்ஜினியர். இவர் சவுண்ட் இன்ஜினியராகவே நடித்திருக்கும் திரைப்படம் ஒரு கதை சொல்லட்டுமா? வைரமுத்து அவர்கள் பாடல் வரிகள் எழுத இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ராகுல் ராஜ். படத்தை இயக்கியிருக்காரு பிரசாத் பிரபாகரன். 7 நாட்கள் திருச்சூரில் நடக்கும் பூரம் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்கள் உருவாக்கும் இசையை பதிவு செய்யக்கூடிய சவுண்ட் இன்ஜினியராக நடிச்சிருக்காரு. விதி மதி உல்டா, ரமேஷ் ராஜா இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவருடன் இணைந்து ஜனனி ஐயர், கருணாகரன், டேனியல் பாலாஜி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு விஜய் பாலாஜி. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். நான் நினச்சேன் ஒரு சின்ன பையன் ஏதோ பண்ண போகிறாருன்னு நினச்சேன், ஆனால் இப்படி செம்மையாக பண்ணுவாருன்னு நான் நினைக்கல. அவருக்கு இந்த வேலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மேசைக்கு மட்டும் இல்லை, பாடகராகவும் ஆகலாம், நடிப்பிலும் திறமையாக இருக்கிறாரு. ரமேஷ் வந்து டார்லிங் டூவில் பழக்கம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உல்டா படத்துக்காக நிறைய படம் வெயிட் பண்ணிருக்கு எனக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா வரும். டீமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராட்ஸ். அப்புறம் ஜனனி இருக்காங்க, ஜனனிக்கும் கங்க்ராட்ஸ். யூஸ்வலாக வந்து சீனியர்ஸ் தான் ஜூனியர்ஸை ரேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அஸ்வின் தான் என்னை ரேக் பண்ணார். எப்படின்னா லைக் ஹி ஆடிஷன் மீ, செட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது இல் பி லைக் ஐ வாண்ட் ஆடிஷன் யூ, பாட்டு பாடி காட்டுங்க அப்படிலாம் சொல்லி பாட்டு பாடி ஹி ஆக்சுவலி மேட் மீ சிங் அ டைனி பிட் இன் த மூவி. இப்போ அஸ்வின்க்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயங்கள் எதுவும் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குது. அதனால் சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு, ஆர்ஆர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்டை நம்ம பேசுகிறதோட இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காங்களே, யார் ஆர்ஆர் பண்ணுது? ஸோ அஸ்வின் தான் சார். அந்த பையன் புதுசாக இருக்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து அஸ்வின் விநாயகமூர்த்தி வந்து ஒரு 4 சாங் போட்டுருக்காரு. 4 சாங்குமே வந்து ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டி, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி கேட்டாலே போதும், நம்ம காதல நம்ம மைண்டில் ஓடிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்க, ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.